Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Nanda andure. Nandiyodu matthudikkira mandavare. Thudigalukkule vaasamannugiravare. Naam matthudikkirom. Sothirikkirom. 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 Nandi Yesuve. Nandi Yesuve. Nandi Yesuve. Kadantha vaaram muluthu engala sugathodu பலத்தோடு பாதுகாத்திருக்க நன்றி செலுத்துகிற தேவர்களெல்லாம் சந்தித்தபடியாக அத்துதிக்கிறோம். இந்த நாளுக்கு அத்துதிக்கிற நாள் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தேவக்காரம் கூட இருந்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். அப்பா என்று கூப்பிடும்படியாக தேவாவியானவரே, செய்த கருவைக்காக துதிக்கிறோம். கருவைகளை தாங்கினபடியாக அத்துதிக்கிறோம். கருவைகள் நடத்தினபடியாக அத்துதிக்கிற ஆண்டவரே, எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தர பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறவுகளே நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தேன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபையை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபையை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அருள்வா துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆசீர்வாதியும் தேவக்காரம் கூட நிம்மட்டமாக நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த சொல்லியை கேட்குற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு ஆசீர்வாதியும் ஒவ்வொரு கண்ட கருவெழுத்தாரும் நாளில் ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். சிறுவர் முதல் கொண்டு பெரியவர் ஆசீர்வதி நாமும் வாய்ப்படத்தக்கதாக பரிசுத்த கிருபை செய்யும். கடந்த வாரம் முழுவதும் காத்த தேவன் நாட்கள் விசேஷமான கிருபைகளை கொடுத்து இந்த பிள்ளைகளை பணி நடத்துவன் கஞ்சுகிறோம். விசேஷமாக பேசுகிற தாசருக்காக துதிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதின் தேவக்கரம் கூட வந்து பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கண்ட கிருபைகளையும் ஆசீர்வாதம் கொடுத்து நாமத்தை மையப்படுத்தவன் ஜெபிக்கிற ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாம் நம்முடைய இல்லங்களில் இருந்து கர்த்தரை நாம் பாடி ஆராதித்து அவருக்கு நாம் மகிமையை நாம் செலுத்தப் போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவின் பாடலை நாம் பாடி கர்த்தருக்குள்ளே மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எந்த அன்புள்ள ஆண்டவர்
தேவரேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் எந்த நன்புள்ள ஆண்டவரேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர் உயிர் தந்த தெய்வமே நீ உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர் உயிர் தந்த தெய்வமே நீ ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீயோ வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீயோ வாக்கு மாறாதவரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீ உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம் வீடு உயிருள்ள தெய்வமே நீ ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீ நல்லவோ பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழும்
பல ஆஸ்தியும் பீ நல்லவோ பரலோகத்தின் செல்வமே என் அருமே சுவை போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே என் அருமே சுவை போதும் எனக்கு நீரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே ஹல்லேலூயா நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் கடந்த வாரம் முழுவதும் சுகத்தோடு பலத்தோடு நம்மை கர்த்தர் பாதுகாத்து இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே ஒன்றாக கூடி குடும்பமாக கூடி நம்முடைய இல்லங்களிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க கர்த்தரை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு பாராட்டின் அந்த கிருபை நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் நினைத்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம்முடைய தலைகளை எல்லாம் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த ஒரு வாரம் முழுவதும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு எங்களை கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வந்திரே அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றியை நாம் செலுத்துவோம். நாம் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆண்டவர் நம்மை மட்டுமாய் சுகத்தோடு பலத்தோடு நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் பயங்கரமான வியாகுலங்கள், பயங்கரமான ஆபத்துக்கள், பயங்கரமான விக்கினங்கள் நம்மை சுற்றிலும் இருக்க தேவனுடைய அன்பின் பாதுகாப்பின் கரம் நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் கிருபையாய் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். உண்மையாகவே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திருந்து ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கியமாரும் எல்லாரும் தயவு செய்து சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா நடத்தி கொண்டு வந்த வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் அன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா தாவீது சொல்வது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுடைய வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையின் நாமத்து நிமித்தம் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் ஒருமனப்பட்டு கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்கள் நடுவிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் அவரை கனப்படுத்துங்கள், நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் செலுத்துங்கள். ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றியை நீங்கள் செலுத்துங்கள். ஆண்டவரே நீர் நல்லவர், 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 நல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமைக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா, உமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிக்கு ஆண்டவரே பாத்திர ராஜா, ஒருவரே கனத்துக்கு உரியவர் ஆண்டவரே, ஒருவரே மகிமைக்கு உரியவர் ராஜா. இந்த காலை நேரத்தில் தகப்பனை நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்து எங்களுடைய இல்லங்களிலே உண்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே குடும்ப தலைவரை கிருபையாய் பாதுகாத்திரே உமக்கு ஸ்தோத்திரம், குடும்ப தலைவியை கிருபையாய் பாதுகாத்திரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்திரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், சின்ன குழந்தைகளை கிருபையாய் பாதுகாத்திரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கர்ப்பத்தின் கனிகளை பாதுகாத்திரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வீட்டில் இருக்கிற அருமையான முதியவர்களுக்காக தாய் தகப்பன்மாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரையும் எல்லாம் தீங்குக்கும் விலைக்கு தகப்பனே நீர் கிருபையாய் நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை நாங்கள் எடுக்கிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் எங்களுடைய வீட்டை
கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே எல்லாரும் சேர்ந்து மீண்டும் சொல்வோம் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ எதற்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டிடுவாரோ சொல்லுங்கள் அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டிடுவாரோ பெயர் சொல்லி அழைத்த தேவன் பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவா உன்னை மகிமைப்படுத்திடுவா உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுங்க விசுவாசத்தோடு கூட நீங்க பாடுங்க உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே பலவீனனாவதில்லை சுகவீனம் தொடர்வதில்லை சொல்லுங்க பலவீனமாவதில்லை சுகவீனம் தொடர்வதில்லை சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை சாபம் உன்னை அணுகுவதில்லை உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் முன்னே நடந்து செல்கிறா தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு
உன்னை ஒன்றும் செய்யாதே மினிசல் உன்னை உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே வியாதிகள் வருவதில்லை வாதைகள் தொடர்வதில்லை சொல்லுவோம் வியாதிகள் வருவதில்லை வாதைகள் தொடர்வதில்லை ஆண்டுகள் முடிவதில்லை ஆண்டுகள் முடிவதில்லை அவர் கிருபை விலகுவதில்லை கிருபையும் விலகுவதில்லை உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னே நடந்து செல்கிறார் சொல்லுங்க தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே ஆமென் ஹல்லேலூயா தீங்கு உன்னை செய்யாதே உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை உன்னை சீருஷ்டித்தவர் உன்னே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் அவர் சத்தியம் பரீட்சையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரீட்சையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சேற்றையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேற்றையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்திற்கு பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் அடமாடும் கொல்லை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே இருளில் அடமாடும் கொல்லை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே அவர் சேற்றையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேற்றையின் கீழ் அடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவன் உன் அடைக்கலமே ஒரு பொல்லப்பும் உன்னை சேருமோ ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார் ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார் அவர் சேற்றையின் கீழ் எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுங்க விசுவாசத்தோடு கூட பாடுங்க கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் சேற்றையின் கீழ் அடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேற்றையின் கீழ் அடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார்
உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கடைசியாக அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில் உன்னதமானவராக இருக்கிறபடியான நமக்கு ஸ்தோத்திரம். நிழலுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் இப்பொழுது நாங்கள் களி கூறி கொண்டிருக்கிறோம் ராஜா. தகப்பனே, நிறங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக மொத்த நாங்கள் நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அசைவாடுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீ நல்ல நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சர்வவல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக பயபக்தியோடு கூட உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய கண்கள் எல்லாம் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். தாவீது சொல்வது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல, இன்றைக்கு நீங்கள் நாளும் அன்புடைய சமூகத்திலே நம்முடைய வீட்டுக்குள் இருந்து கொண்டு ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாவுடைய கண்களை நோக்கி பாருங்கள். வேதத்திலே வாசிக்கிறமே, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், நாமும் இந்த நாளிலே எல்லாரும் நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக நோக்கி பார்த்து பக்தன் சொல்வது போல உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அவருடைய யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகங்கள் செத்து போனதில்லை. இந்த காலை ஆராதனையிலே கர்த்தனைக்கு உங்களோடு கூட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம். கிழக்கில் இருந்தும் மேற்கிலிருந்தும் உங்களுக்கு ஒத்தாசை வராது. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் ஒத்தாசை தருகிறவராயிருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு பலனை கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரே நோக்கி பார்க்கட்டும். எல்லாரும் இணைந்து பாடுவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி. Thank you Lord. Thank you Lord. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து சுமக்கின்றே
உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா சேர்ந்து கடைசியாக ஒரு முறை உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா நன்றி ஆண்டவரே உமக்கே நாங்கள் நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க நான் விரும்புகிறேன் அதே போல் தனிநபர் ஜபம் வேண்டுமென்று விரும்புகிறவர்களும் உங்களுக்காக நான் இதோடு கூட இணைந்து நான் இப்பொழுது நான் ஜபிக்கிறேன் நம்ம எல்லா தயவு செய்து நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் பாதை நெய்யாய் பொடியும் என்று சொன்னிறேன் இந்த ஆண்டு முழுவதும் உடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் பின்தொடர நீர் உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவர் இந்த ஆண்டிற்கு வேண்டிய சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கர்த்த தந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை இவருடைய சிரசன் மீது நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா உடைய ஆசீர்வாதத்தால் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிப்பீராக பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே சேஷித்த ஜபம் வேண்டும் என்று தனி ஜபம் வேண்டும் என்று விரும்புகிற தெய்வ மக்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆங்காங்கே தன்னுடைய இல்லங்களில் இருந்து தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக அமர்ந்து ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேண்டும் இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் இணைந்து கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரங்களுக்காக நன்றி எழும்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அருமையான பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக இப்பொழுடைய சமூகத்தில் எழும்பி நிற்கிறார்களோ கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை காரியங்களின் ஒரு ஜெயத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா
அப்படி மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக உங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலனை தருவீராக உங்களுடைய கண்மணி போல் கிருபையை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே உங்களுடைய இதயத்தின் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சீக்கிரமாய் கர்த்தர் நிறைவேற்றும்படி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே உம்முடைய அன்பின் கரத்திலே பிள்ளைகளை முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிப்பீராக பாதுகாத்துக் கொள்வீராகப்பா இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் தேசத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கொடிய வியாதியை இந்த கிருமியை முற்றிலுமாய் கர்த்தர் தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு மாதத்திற்கு மேலாக தங்களுடைய இல்லங்களில் இருந்து பிள்ளைகள் மிகுந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா சீக்கிரமாருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்படியாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா அவருடைய வேலைகள் வேலைக்கு போகட்டும் கடைகள் திறக்கப்படட்டும் கம்பெனிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரை மூடியிருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படும்படியாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா இந்த தேசத்தை ஆட்கொண்டிருக்கிற பொல்லாத கொடிய அந்த கிருமையை இயேசுவின் நாமத்திலே நம்முடைய கல்வாரியின் இரத்தத்தை கொண்டு நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜெயம் எடுத்து அந்த சாத்தானை கட்டி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ராஜா குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக தூரத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தூர தேசத்திற்கு அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம் உங்களுடைய அன்பின் கரத்திலே எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா சீக்கிரமாய் சீக்கிரமாய் இந்த வாதைய தேசத்தை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேசத்தின் மீதும் அவரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அமர்ந்து கொள்ளுங்கள் சபையினுடைய அறிவிப்பை நான் கொண்டு வருகிறேன் வழக்கம்போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சரியாக 8:45 சபையினுடைய ஆராதனையை நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தெரியாதவர்களுக்கும் நீங்கள் தயவு செய்து நம்முடைய சபையினுடைய ஆன்லைனுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏசிஏ டிவைன் மினிஸ்ட்ரி என்கின்ற யூடியூப்புக்கு நீங்கள் போகலாம் அதே போல் ஏசிஏ டிவைன் மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக்கு நீங்கள் செல்லலாம் நீங்கள் சென்று நம்முடைய சபையினுடைய ஆராதனைகளை நீங்கள் அங்கு கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாக இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வெள்ளிக்கிழமை காலை சரியாக 10:30 விடுதலையின் உபவாச ஜபம் நடைபெறும் நீங்கள் அதையும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் வருகின்ற மே மாதம் 1 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 5:30 சபையிலே விசேஷித்த வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும் எனவே நீங்கள் எல்லாரும் அந்த ஆராதனைகள் பார்க்கும்படியாக உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரியாக காலை 5:30 அந்த ஆராதனை நடைபெறும் எனவே உங்களுக்கு நான் அதை அறிவிக்கிறோம் நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்கள் இருக்கிற இடங்களிலே சுகமாய் இருப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சீக்கிரமாய் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் நமக்கு சீக்கிரமாய் தரப்போகிறார் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம் இருக்கிற இடங்களிலே நீங்கள் சுகமாய் பத்திரமாய் நீங்கள் இருங்கள் கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் 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 கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒன்றும் ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது அதை நினைவு கொள்கிறோம் அப்பா ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கத்தக்க வல்லமை அதற்குள் இருக்கிறது இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர் எங்களோடு நீர் பேசுவீராக உம்முடைய வல்லமை புறப்படட்டும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் இந்த நேரத்தில் கூட உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நாம் சபையில் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிப்போம் சில நாட்களில் அது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறது அது நமக்கு மிகுந்த வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறார் அவர் நம்மை நடத்துகிறார் என்கின்ற மகாபெரிய நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம் யோசேப்போடு தேவன் பேசினார் என்கின்ற ஒரு வார்த்தையை எங்கும் நம்ம வாசிக்கவே முடியாது யோசேப்போடு தேவன் பேசினார் முகமுகமாய் தரிசனம் கொடுத்தார் யோசேப்பு கர்த்தரை பார்த்தார் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடியாது
ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு சொப்பனத்தை யோசேப்பு கொடுத்தா, அந்த ஒரே ஒரு சொப்பனம் தான் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடத்திலிருந்து வந்தது. அதை நோக்கி அவன் போனான். கர்த்தரோட சத்தம் கேட்கல, எதுவும் இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து தூய்மை வழியில் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கலாம். கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மை அதிசயமான வழிகளை நடத்துவார். பொல்லாத பிசாசு நம்மை தள்ளினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என்கிட்ட பேசலையே, கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தருடைய சத்தம் கேட்கலையே, ஒன்றும் வரலையே, ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வழியில் நடந்தால் போதும், அவர் நம் பக்கத்தில் இருப்பார், நம்மை நடத்துவார். அவர் நடத்துகிற வழியிலே அறிஞ்சிக்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார் என்று சொல்லி. இன்றைய தினம் நாம் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு, தேவனே சகலத்தையும் பார்த்து கொள்வார். கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 22:7 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே ஆபிரகாம், என் மகனே இதோ இருக்கிறேன் என்று ஈசாக்கிடம் சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. அப்பா, நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறான். எங்கே, என்ன நடக்கிறது? இங்கு வேதாகமத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொன்னபடியே அதை நிறைவேற்றினார். கர்த்தர் அவனுக்கு ஒரு அழகான குழந்தை செல்வத்தை கொடுத்தார். ஈசாக்கை வளர்த்தெடுக்கிறான். இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஈசாக்கை கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உன் ஏக சுதனாகிய ஈசாக்கை என்ன பண்ணினி, பலி செலுத்து. என்ன ஆண்டவர் இது? ஆபிரகாம் கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவர், எவ்வளோ நாள் எனக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தது, இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி எனக்கு ஏக சுதனை கொடுத்துருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி வந்து கேட்குறீங்க இவனை பலி செலுத்து என்கின்ற வார்த்தையை கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்குறோம், ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தன்னுடைய வேலைக்காரனோடு எங்கே அந்த மலைக்கு, கர்த்தர் காட்டின மலைக்கு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மலைக்கு நேராக அவர்கள் செல்லும் பொழுது பாதி வழியில் என்ன பண்ணுகிறார் ஆபிரகாம், தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, நானும் என் மகனும் போய்விட்டு தேவனை தரிசித்து விட்டு தேவனுக்கு பலியை செலுத்தி விட்டு நாங்கள் வருகிறோம் என்று சொல்கிறான். இப்போ ஆபிரகாமும் தன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்கும் மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஈசாக்கு கேட்கிறார், அப்பா கட்டை இருக்குது, வேண்டிய நெருப்பு தழல்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் எங்கே பலி, எங்கே போய் அங்கே வெட்டணும் இல்லையா, அதற்கு பலி எங்கே? அப்போ ஆபிரகாமுடைய மனம் எப்படி இருந்திருக்கும், எப்படி யோசித்து இருப்பார், என்ன ஒரு மனதிற்குள் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வந்திருக்கும். ஆபிரகாம் நினைத்திருப்பார், ஐயோ என் மகனை இப்போ போய் கொண்டு போய் பலி செலுத்திட்டு திரும்பி வரும் பொழுது என் மனைவி மகன் எங்கே என்று கேட்பாலே நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னுடைய வேலைக்காரங்க கேட்பாங்களே ஈசாக்கு கொண்டு போனீங்களே, எங்கே ஈசாக்கு, எங்கே இன்னைக்கு ஈசாக்கு திரும்பி வரலையே, என்ன பதில் சொல்லுவது, இன்னைக்கு நான் திரும்பி வரும்பொழுது என்னுடைய தேச மக்கள் கேட்பாங்களே உன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்கு எங்கே என்று கேட்பார்களே என்று ஆபிரகாம் தன்னுடைய மனதிற்குள் போட்டு குழப்பி கொண்டு இருக்கலாம். ஏன்னா ஆபிரகாமுக்கு எல்லாமே என்ன, ஈசாக்கு தான். ஒரு இடத்துல வேதத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நான் உனக்கு பலத்த கோட்டையும் துருகமாகவும், உனக்கு பெரிய ஐ வில் பி யுவர் ரிவார்டிங் ஷீல்டு, உனக்கு பெரிய துருகமாக இருப்பேன், உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, அப்பா இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலையே,
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலையேன்னு சொல்லி ஆண்டவரிடம் முறையிடுறார். அப்போ ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்தாலும் தன்னுடைய மனதில் என்ன, தன்னுடைய மகனை குறித்தே என்ன எல்லா எண்ணங்களும். இன்னைக்கு அந்த மகனை கர்த்தர் பலியாக கேட்கும் பொழுது அவனுடைய மனம் எப்படி இருக்கும், வேதனை பட்டிருப்பான், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய யோசனைகள், அவனுக்கு எல்லாமே யார் தான், மகன் தான். இன்றைக்கி சிலர் குடும்பத்திலையும் அப்படி தான் பார்க்கும் பொழுது இன்றைக்கி வேலை தான் அவங்களுக்கு எல்லாமாவே இருந்தது. இன்றைக்கி தங்களுடைய வேலையை நம்பியே வாழ்ந்து இருந்தாங்க. வேலைக்கு போனால் எனக்கு பணம் வரும், அதை வைத்து நான் குடும்பத்தை நடத்திடுவேன், வேலையை வைத்து எப்படியாவது குடும்பத்தை கரை சேர்த்துடுவேன், இன்றைக்கி வேலையை வைத்து எப்படியாவது காரியத்தை செய்திருவேன். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமையில் நாம் இருக்கிறோம், அந்த வேலையை கூட நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு, எப்படியோ குடும்பத்தை நடத்தியாச்சு, கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். இப்போது சிலருக்கு என்ன, கையில் இருந்த பணங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டு வருகிறது. அடுத்த மாதம் இது நீடிச்சா நான் என்ன செய்வோம், இல்லை இன்னும் அடுத்த மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், உணவுக்கு என்ன பண்ணுவோம், வேலையும் போயிடுச்சு, இன்றைக்கி வேலையிலேருந்து சம்பளம் வரல, எதை என்ன செய்ய போகிறோம், என்ன காரியங்களை செய்ய போகிறோம், யார் எங்களுக்கு உதவி செய்ய போகிறான் என்று சொல்லி ஆபிரகாம் யோசித்தானே, மகன் இல்லைனா என்ன பண்ணுவேன் அப்படி இன்றைக்கி அநேகர் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க, எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி எப்படி காரியங்கள் முடிய போகிறது, வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, வாட் வில் ஹேப்பன், அடுத்தது என்ன நடக்கும், வாட் இஸ் த எண்ட், என்ன முடிவு, இதற்கு என்ன முடிவு, ஒன்றுமே யாருக்கும் புரியல. ஆபிரகாமும் இப்படி தான் யோசித்து கொண்டு இருந்தான். ஆனால் ஆபிரகாம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவனுடைய வாயிலிருந்து வாசிப்போம் அதை. ஆதியாகமம் 22:8 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் என்றான். பாருங்க, இது தமிழில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருது. எங்கப்பா ஆட்டுக்குட்டின்னு கேட்கும்பொழுது ஆபிரகாம் சொல்கிறாரு, God himself will provide the lamb. தேவனே ஆட்டுக்குட்டியை நமக்கு தருவா. என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு விசுவாசம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். யாரை விசுவாசிக்கிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன். நம்ம எதையோ விசுவாசித்து கொண்டிருந்தோம், எதையோ மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து கொண்டிருந்தோம், அதெல்லாம் அற்று போயிடுச்சு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான். எனக்கு எப்படி பிழைக்க போகிறேன், நம்முடைய நம்பிக்கை உலக பிரகாரமான வேலையிலையும் மற்ற காரியத்தில் இருந்தால் அதெல்லாம் அவ்வளோதான், போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. எனக்கு உதவி, இன்றைக்கி எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி வரோன்னு மகன் கேட்குறாரு பாருங்கள், அதேமாதிரி எப்படி இன்றைக்கி வரோம், ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி எதையும் நம்பி வாழ முடியாது, எதையும் சார்ந்து வாழ முடியாது. ஆனால் ஆபிரகாமை போல நாம் சொல்லலாம், கர்த்தர் பார்த்து கொள்வா. எப்படி காரியங்கள் முடிய போகுது, கர்த்தர் பார்த்து கொள்வா. எங்கிருந்து உதவி வரும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா. எப்படி எப்படி என்னுடைய ஃப்யூச்சர், என்னுடைய எதிர்கால காரியங்கள்லாம் என்ன, கர்த்தர் பார்த்துக்கொள்வா. நீங்கள் சொல்ல முடியுமா, இன்றைக்கி எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, எதன் மேலும் உங்களுடைய விசுவாசம். இன்றைக்கி நீங்கள் வேலையையும் மற்ற காரியத்தையும் நம்பிக்கொண்டு இருந்தால் மனம் உடைந்து போயிடும், அவ்வளோதான், இனி வாழ்க்கையே இல்லைன்னு நினைப்பீங்க. ஏன்னா ரெகுலரான சைக்கிள், லைஃப் சைக்கிளே இன்றைக்கி பிரேக் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த காரியங்கள்லாம் முடித்து விட்டு வாழ்க்கை எப்படி தொடரப்போகுதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற நமக்கோ அந்த கேள்விக்குறிய இல்லை, ஆச்சரியக்குறி தான். ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, ஏன் எதை எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஆபிரகாம் போல சொல்லுங்கள், மகனே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வாயில் திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கவலைப்படாதீங்க. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அருமையான காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம்
பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். எண்ணாகமம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த காரியத்தெல்லாம் இப்போ நினைவு கூர்ந்து சொல்றாங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ இவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க வனாந்தரத்தில் இருந்துட்டு அவங்களுக்கு தினந்தோறும் மண்ணாக தான் கிடைக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே மண்ணாக தானா, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது என்ன பண்ணோம், எங்களுக்கு கொம்மட்டிக்காய் கிடைச்சிது, வெள்ளரிக்காய் கிடைச்சிது, வெங்காயம் கிடைத்தது. பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஃபுட்டே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அதை நினச்சி பார்த்துட்டு இதெல்லாம் கிடச்சிது, இதெல்லாம் இருந்தது, இன்றைக்கி ஒரு வனாந்தரத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டோமே, இன்றைக்கி சுற்றி பார்த்தாலும் விதைக்கவும் முடியாது, வனாந்தரத்தில் விதைத்தாலும் அறுக்கவும் முடியாது, வனாந்தரத்தில் பறித்து தின்பதற்கு எந்த ஒரு உணவும் இல்லையே, வனாந்தரத்தில் நம்மை போஷிக்க எந்த ஒரு காரியமும் இல்லையே என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறோன்னு நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. உடனே மோசையை பார்த்து முறையிடுறாங்க, மோசையே நாங்கள் அங்கே இருக்கும் பொழுதே அதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோமே, இன்றைக்கி இங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கே, இந்த சூழ்நிலை என்ன செய்வோம், என்ன பண்ண போகிறோம், யார் நமக்கு உதவி செய்வான் என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ மோசே செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், மோசே கத்தரை பார்த்து கேட்டால், ஆண்டவரே இந்த ஜனங்க கதறாங்களே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வதுன்னு சொல்லும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். கர்த்தர் அந்த கீழ்காற்றை அனுப்பும் பொழுது எங்கெங்கோ இருந்த காடைகள் எல்லாம் அந்த காற்று அடித்து கொண்டு வந்து அவர்கள் இருந்த பாளையத்தை சுற்றிலும் போட்டதான். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தருடைய கீழ்காற்று உங்களுடைய வீட்டில் வீசினா எங்கெங்கோ கடக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டை தேடி வரும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. விசுவாசிய சிங்க குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு குறைவும் வரவே வராது. மோசே கர்த்தரை பார்த்து கதறினார், ஆண்டவரே கர்த்தர் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் காற்றை அனுப்பினார், அந்த காற்று காடைகளை கொண்டு வந்தது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தரை பார்த்து நாம் கேட்கும் பொழுது, இந்த கடினமான பாதையில் ஆண்டவரே என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய காற்று வீசப்படும். கர்த்தருடைய காற்று நமக்கு காடையையும் ஆசீர்வாதங்களையும் நாம் நினைத்து பார்க்காத சில நன்மைகளையும் கொண்டு வந்து நம்முடைய வீட்டிலே அது சேர்க்கும். நம்ம வெளியே போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் காற்று கொண்டு வந்து சேர்க்கும். வெளியே போக முடியலையே, உதவியிலையே, எல்லாம் தீர்ந்து போகுதே, என்ன செய்ய போகிறேன். காற்றுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, கர்த்தருடைய காற்று எங்கெல்லாம் போனது தெரியுமா, அது போன இடத்துலலாம் அற்புதம்தான். கர்த்தருடைய காற்று போனதுன்னா வெளியே இருக்கிற ஆசீர்வாதங்களை தூக்கி கொண்டு வந்து பாளையத்திற்குள்ளே போடும். கர்த்தருடைய காற்று மோசேக்கு முன்பதாக சென்றது, செங்கடல் இரண்டாக பிளந்தது. கர்த்தருடைய காற்று மோசேக்கு முன்பதாக சென்றது, பார்வோன் துரத்தி கொண்டு வந்த அந்த பார்வோனை அந்த காற்று முழுகடித்தது. நான் சொல்லுகிறேன், அந்த காற்றை கர்த்தர் இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு நேராக அனுப்புவார். விசுவாசிங்க, அந்த காற்றை கர்த்தர் அனுப்பும் பொழுது உங்களை தேடி உதவிகள் வரும், உங்களை தேடி அற்புதங்கள் நடக்கும், உங்களை தேடி சில நன்மைகள் தேடி வரும். நீங்கள் வெளியே போனன்னு அவசியம் இல்லை, கர்த்தரே அனுப்புவா. கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கேருந்து வரும் ஒத்தாசை, கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஐயா எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே, கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும். ஐயா எனக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லையே, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வரும். என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே, கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்து முடிப்பா. கர்த்தரை விசுவாசிங்க, இந்த ஜனங்களுக்கு ஒன்றும் இல்லை, வனாந்தரம்தான், ஆனால் கர்த்தருடைய காற்று அற்புதங்களை அவர்களுக்கு செய்தது. அதே காற்று இன்று உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்புங்க, இன்றைக்கி கர்த்தரை நம்புங்க. பாருங்கள், ஆபிரகாமுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது
ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொண்டு போய் பலி செலுத்த ரெடி ஆயிட்டார். கத்தியை எடுத்து ஓங்கி தன்னுடைய மகனை வெட்ட அவர் வருகிறார். அப்போ மேலேருந்து ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே நிறுத்து, உன் மகன் மேல் உன் கையை போடாதேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆபிரகாம் கேட்குறாரு, அப்போ எங்கேருந்துப்பா பலி வரும்? கத்த ஆபிரகாம் இங்கே கஷ்டப்பட்டு இங்கே ஏறும்பொழுது ஆபிரகாமுக்கு தெரியாமல் வேறு ஒரு வழியில் வேறு ஒரு ஆட்டை அங்கே அனுப்பி கொண்டே இருந்தா. நீங்கள் இந்த கடினமான பாதையில் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து என்ன செய்ய போகிறேன், எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எங்கேருந்து உதவி வரப்போகுது, யார் உதவி செய்ய போகிறா, இதெல்லாம் நீட்டிச்சுன்னா என்னுடைய குடும்பத்தின் நிலைமை என்ன, எங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் யோசித்துக்கிட்டே ஆபிரகாமை போல் இந்த மலையை நோக்கி ஏறலாம். ஆனால் கர்த்தரை நம்பி அவன் மலையை நோக்கி ஏறனா, கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமுக்கே தெரியாமல் வேறு ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு தெரியாமல் இந்த பக்கத்திலிருந்து மேலே அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் மேலே போய் பார்க்குறான், ஒரு செடியின் நடுவில் ஒரு ஆடு அதற்குள் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இதை எடுத்து பலி செலுத்து. நீங்கள் கர்த்தரை நம்பி இந்த வேதனையின் பாதையில், கர்த்தரை நம்பி அந்த மலையை நோக்கி போங்க. மலை என்ன? சியோன் மலையை நோக்கி போங்க. சியோன் தேவன் வாசம் பண்ணும் அந்த ஸ்தலம், ஒவ்வொரு நாளும் அந்த சியோனை நோக்கி பாருங்கள். கஷ்டத்தோடு இருக்கும்பொழுதே பாருங்கள், கர்த்தர் வேறு விதமாய் ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருவார், வேறு விதமாய் உதவிகளை நமக்கு கொண்டு வருவார், வேறு பக்கத்திலிருந்து நமக்கு நினையாத ஒரு இடத்துலேருந்து நமக்கு உதவியை கர்த்தர் கொண்டு வருவார், உங்களுக்கு நிச்சயம் செய்வார். கர்த்தரை நீ நம்பி பாருங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பாருங்கள், கஷ்டத்தோடு ஆபிரகாம் போனார், ஆனால் இந்த பக்கத்திலிருந்து கர்த்தர் யெகோவாயிரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், ஒரு தேவையை சந்தித்தா. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தனம் விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, ஆனால் அந்த இடத்துல காற்றை அனுப்பி அற்புதங்களை செய்தா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உதவி வடக்கிலிருந்து வராது, தெற்கிலிருந்து வராது, கிழக்கிலிருந்து வராது, மேற்கிலிருந்து வராது. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய உதவி சியோனிலிருந்து வரும். சியோன் என்பது தேவனுடைய பர்வதம். அந்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை நிச்சயம் வரும். கர்த்தர் ஒத்தாசையை அனுப்புவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், நிச்சயம் வரும். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, நிச்சயம் கர்த்தர் அற்புதங்களை செய்வா. ஒரு முறை கல்லூரியில் நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய எனக்கு பாஸ்டரா மேலே இருந்தவர் ஒரு காரியத்தை சொன்னார். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா பாருங்கள். ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன்று சாதாரண ஒரு எக்ஸாம்பிள், ஆனால் அவருக்கு அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இன்னொன்று ஒரு கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிள், பெரிய தேவை, ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நடத்துகிறார். பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு நாள் கையில் சுத்தமாக காசே இல்லையா, ஒரு டீ குடிக்கணும், ஒரு வெறும் 10 ரூபா தான், அந்த டீ குடிக்க கூட காசு இல்லையா, ரூம் எல்லாம் போய் தேடினாராம், ஏதாவது சில்லறை இருக்கா, ஒரு ஏதாவது இருந்தால் சில்லறை எடுத்துகிட்டு போயாச்சு டீ குடிக்கணும்னு. திடீர்னு ஒரு கிரேவிங், டீ குடிக்கணும், டீ குடிக்கணும்னு. ஆனால் காசை பார்த்தா கையில் 1 ரூபா கூட இல்லை. பாக்கெட்டை செக் பண்ணுறாரு, எல்லா இருக்கிற பாக்கெட் செக் பண்ணுறாரு, பைபிளை திறந்து பார்க்குறாரு, எங்கன்னா பணத்தை வைத்திருக்கிறானா, எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரா. ஒன்றுமே இல்லையா, சோர்ந்து போய் அங்கே பின்னாடி காலேஜ் பின்னாடி ஒரு கிரவுண்டு இருக்கும், அங்கே போய் ஆண்டவர் டீ குடிக்க கூட எனக்கு ஒரு 10 ரூபா இல்லையாப்பா, நான் ஆசைப்படுற ஒரு சின்ன ஒரு 10 ரூபா தான் அந்த டீ, அது கூட என் கையில் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக ஆண்டவரை பார்த்து நோக்கி பார்த்தாராம். சின்ன விஷயம்தான் நமக்கு நினைப்போம், 10 ரூபா டீ தானே பெரிய விஷயமானு, ஆனால் அவருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு, இல்லையேன்னு அழுது இருக்கிறாரு. அப்புறமா அதே திடீர்னு சரி அழுதுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி ரூமை நோக்கி வந்து கொண்டு இருக்காராம். திடீர்னு பின்னாடி பாக்கெட்டில் யாருக்கேனா செக் பண்ணியிருக்காரு, திருப்பி கை வைத்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு 10 ரூபா நோட்டு இருந்தான். ஒரே ஆச்சரியமா, இதில் செக் பண்ணனே கொஞ்ச நேரம் முன்னாடி தானே செக் பண்ணேன், ரூமை ஃபுல்லாக செக் பண்ணினேன், எல்லா பாக்கெட்டையும் செக் பண்ணினேன், இதை நான் போட்டுட்டு இருந்த பேண்ட்டு தானே, இதையும் ஏற்கனவே செக் பண்ணினேன், எப்படி அந்த 10 ரூபா கூட இருக்கலாம், அந்த 10 ரூபாயை கூட சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பெரிய தேவை மட்டும் இல்லை, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சின்ன சின்ன தேவைகள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன நன்மைகளை கூட அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கொஞ்சமும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொண்டு வந்த அவர் சேர்ப்பா. அவரை நம்புங்க. உலக தகப்பனே தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, தன்னுடைய பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, அந்த பொல்லாத உலக தகப்பனே அப்படி செய்யாத பொழுது பரம பிதாவாகிய நான் எப்படி உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்வேன்? உங்களுக்கு நன்மையானதை மாத்திரம்தான் அவர் செய்வார். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்ப முடியாது தான். ஆபிரகாம் எப்படி நம்பி மலைக்கு ஏறினார் தெரியல. அந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்கு வேறு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார், அற்புதங்களை செய்வார். நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்னு தெரிலையா, கர்த்தர் நடத்தினார். எப்படின்னு தெரியல, கர்த்தர் நடத்தினார். கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க எப்படின்னு தெரியல, கர்த்தர் செய்து முடித்தார். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னோட மனைவி கிளினிக் வைத்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். போன மாதம் 20ஆம் தேதி அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த கொரோனா இஷ்யூவால் க்ளோஸ் பண்ணியாச்சு. ரெண்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டாக்டருக்கு அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், இருக்கிற 2 ஆயம்மாவுக்கு சேலரி கொடுக்கணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பில் கட்டணும், எல்லாமே செய்யணும். ஆனால் என்னுடைய மனைவியுடைய பழக்கம் என்னென்னா, இது வரைக்கும் திருமணம் ஆகி 1 வருடம் ஆகிறது, ஒரு நாள் கூட என் கிட்டேருந்து கிளினிக்கு காசே வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப வைராக்கியம். என்னென்னா, எனக்கு கர்த்தர் அந்த கிளினிக்கை கொடுத்தார், கர்த்தர் தான் அதை நடத்தணும், அதனால் நான் உங்ககிட்ட கூட காசை வாங்க மாட்டேன், கர்த்தரே நடத்துவார். ஏன்னா கர்த்தர் தானே கொடுத்தார், கர்த்தர் செய்வார் என்ற மகா பெரிய நம்பிக்கை. ஆனால் போன மாதம் பெரிய ஒரு தேவை. ஏன்னா 20ஆம் தேதியோடு க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே இந்த கடைசி அந்த 10 நாளில் கர்த்தர் அநேக பேஷன்ஸை கொடுப்பார், அதற்குள்ளே எல்லா காரியங்களும் கர்த்தர் செட்டில் பண்ணுவார், எல்லாருக்கும் கொடுக்க உதவியாக இருக்கும். ஆனால் போன மாதம் 20ஆம் தேதி எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இன்னும் 1-2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி ஆகணும். அந்த கடைசி 1-2 நாளில் பாருங்கள், பெரிய தேவை தான். ஆனால் கர்த்தர் 2 பேர் அனுப்புனார், பெரிய கேஸு. அவங்க வந்தவங்க எப்போவுமே காசை கடைசியாக கொடுப்பாங்க. அந்த மாதம் என்னமோ தெரியல, அவங்க காசு அட்வான்ஸ் இல்லை, ஃபுல் அமௌண்ட்டையும் முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. முன்னாடியே கொடுத்துட்டு அளவுலாம் கொடுத்துட்டு நாங்கள் அந்த மேஜர் கேஸ்னால அப்புறம் வந்து நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. கர்த்தர் பாருங்கள், முன்னாடியே காசை கொடுத்து அந்த மாதம் ரெண்ட்டை கொடுக்க வைத்தார், 2 ஆயம்மாங்களுக்கும் சேலரி கொடுக்க வைத்தார், அசிஸ்டன்ட் டாக்டருக்கும் சேலரி கொடுக்க வைத்தார், எலக்ட்ரிக் பில்லையும் கொடுக்க வைத்தார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வழியோடு வந்தாங்க பாருங்கள் கேஸுக்கு. அவங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு பரவாயில்லையாக இருக்குது, இப்போ வழி இல்லை, இதெல்லாம் முடிட்டோம் நாங்கள், அப்புறம் பார்த்துக்குறோம். பாருங்கள், வெறும் தேவைகளை மாத்திரம், நம்ம தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறவர்கள், இப்படி பிரச்சனையாக வரவங்களுடைய பிரச்சனையும் மாற்றி நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராதபடி கர்த்தர் அற்புதமாய் நடத்த வல்லவராக இருக்கிறான். பெரிய தேவையாக இருக்கலாம், இல்லை சின்ன 10 ரூபாவையாக இருக்கலாம், பெரிதோ சிறிதோ, எளியவனோ உயர்ந்தவனோ, பலன் உள்ளவனோ பலன் அற்றவனோ, யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை விசுவாசித்து பாருங்கள், உங்களுக்கு உதவி சியோனிலிருந்து வரும். கர்த்தர் நடத்துவா, தேவைகளை சந்திப்பா, எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறாராம். இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தரை நம்புங்க. 3வதாக ஒரு அற்புதமான காரியம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4:1 2 ராஜாக்கள் 4:1 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். பாருங்க, என் புருஷன் இறந்து போனான்,
உமது அடியான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் அறிவீர் கடன் கொடுத்தவன் பாருங்க இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு மரித்து போனவர் கடன் வாங்கி இருந்தார் இப்ப சொல்றாங்க அவங்க மனைவி கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால் பாருங்க இங்க என்ன சம்பவம் நடக்குது எலிசா தீர்க்கதரிசியிடம் வேறு ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி ஓடி வருகிறாள் வந்து போன கதறி அழுகிறா எலிசா தீர்க்கதரிசி கிட்ட என்னன்னு சொல்லி ஐயா என் மகன் என்னுடைய கணவர் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு நபர் நமக்கு தெரியும் இன்றைக்கி அவர் மரித்து போயிட்டாரு இன்றைக்கி அவர் எங்கள் கூட இல்லை இன்றைக்கி அங்கே கடன் வாங்கிட்டோம் இப்போ நாங்கள் கணவன் இல்லாதபடியால் எங்களால் கடனை செலுத்தவும் முடியாது இப்போ கடன் கொடுத்தவன் என்னுடைய எதிர்காலமாகிய இந்த இரண்டு பிள்ளைகளையும் எடுத்து போக வருகிறான் நான் என்ன செய்வேன் சொல்லி கதறி அழுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறான் பாருங்கள் இந்த ஸ்திரீக்கு தன்னுடைய உலகமே யார் தன்னுடைய கணவன் என்பவன் அந்த காலத்தில் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவன் அப்போ இங்கே என்ன அடி வாங்குது அந்த அந்த ஸ்திரீக்கு சம்பாதித்து கொடுக்க ஒருவரும் இல்லை ரெண்டாவது என்ன அடி வாங்குது கணவன் இல்லைன்னா குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது எப்படி ரன் பண்ணுறது அப்போ ரெண்டாவது அவளுக்கு எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு தெரியல மூன்றாவது அவளுடைய எதிர்காலம் யார் அவளுடைய எதிர்காலம் தன்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அவளுக்கு என்ன ஆயிடுச்சு கணவன் இழந்ததுனால தன்னுடைய எதிர்காலமாகிய ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போக கடன்காரங்க வந்தாச்சு அவளுக்கு உண்டான எல்லா விசுவாசமும் உடைந்து போகிறது ஆனாலும் ஓடி வந்து தீர்க்கதரிசி கிட்ட கேட்குறா நான் என்ன செய்வேன் கணவனும் இழந்துட்டேன் இப்போ எப்படி குடும்பத்தை ரன் பண்ண போகிறேன் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதும்னு தெரியல ஏன்னா என் பிள்ளைகள் போயிட்டா எனக்கு எதிர்காலமே இல்லை ஐயா நான் என்ன செய்ய போகிறேன்னு கதறி அழுகிறா இன்னைக்கு நீங்களும் கூட சில காரியத்தை நம்பி இருந்து இன்னைக்கு அந்த நம்பின காரியத்திலிருந்து உங்களுக்கு உதவி வராமல் இன்னைக்கு எதையோ யோசித்து கொண்டு இருக்கலாம் என் எதிர்காலத்தை இதை வைத்து கட்டிடுவேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு அந்த காரியம் உங்களை விட்டு அற்று போனது இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியல ஐயோ என்ன செய்வேன் அழுது கொண்டு இருக்கலாம் அது இந்த ஸ்திரீயும் அப்படி தான் அழுது கொண்டு இருந்தால் எதிர்காலத்தை குறித்து எப்படி காரியங்களை கடனெல்லாம் திருப்பி செலுத்த போகிறேன் எப்படி கடனை முடிக்க போகிறேன் இன்றைக்கி அநேகருக்கு எஜுகேஷன் லோன் இருக்கலாம் இல்லை ஹவுஸ் லோன் இருக்கலாம் நிறைய இஎம்ஐஸ் இருக்கலாம் இல்லை சில பேர் தெரியாமல் அதிக வட்டியை வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி திருப்பி வட்டியை கட்ட முடியாமல் அவன் வட்டி மேலே வட்டி போட்டுருவானேன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி காரியங்கள் தலைக்கீழே இருக்கலாம் இந்த ஸ்திரீக்கும் காரியங்கள் தலைக்கீழே தான் இருந்தது ஆனால் அந்த தீர்க்கதரிசி கிட்ட ஓடி வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் உன்கிட்ட என்ன இருக்குது அவர் சொல்கிறா என்னிடத்துல கொஞ்சம் கலசத்தில் எண்ணெயும் மாவும் இருக்குது என்ன இருக்குன்னு சொல்கிறா அப்போது அந்த தீர்க்கதரிசி சொல்கிறா நீ வீட்டுக்கு போய் சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து பாத்திரத்தெல்லாம் வாங்கி உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதில் ஊற்று அப்போ என்ன ஆகும் அது நிரம்பி வழியும் இருக்கிற எல்லாவற்றிலையும் நீ என்ன பண்ணு அதை ஊற்றிக்கொண்டே இரு நிரம்பி வழியும் போது அந்த எண்ணெயெல்லாம் கொண்டு போய் விட்டு உன்னுடைய கடனை தீர்த்து நீ மீண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறா இது நல்லா கவனிக்கணும் கொஞ்சம் தானே இருக்குது அந்த கொஞ்சத்தை வச்சு என் கடனை அடைச்சிட முடியுமா அந்த கொஞ்சத்தை வச்சு என் எதிர்காலத்தை மீட்டுக்கொள்ள முடியுமா அந்த கொஞ்சத்தை வச்சு என்னுடைய எதிர்காலத்தை நான் நல்லா ஆக்கிட முடியுமா கொஞ்சம் தானே இருக்குது அந்த கொஞ்சத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிறேன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் வேதம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் அந்த கொஞ்சத்தை கண்டு பயந்துடாதீங்க கர்த்தர் அந்த கொஞ்சத்தையே வைத்து நிறைவாய் நடத்துவார் அந்த கொஞ்சத்தை வைத்து உங்களுடைய காரியம் உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் எல்லாம் இழந்து போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க கர்த்தர் கொஞ்சத்தை வைத்தே நிறைவாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் சிலர் நினைப்பீங்க என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே பரவாயில்ல இருக்கட்டும் இல்லாதவைகளை இருக்கிறவரையாக அழைக்கிற தேவன் அவர் இல்லைனா கூட பரவாயில்ல அவர் உருவாக்குவார் அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர்
எல்லாம் இழந்து போயிருக்கலாம் ஆனால் அவள் உருவாக்கி உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க இந்த ஸ்திரியை பார்க்குறோம் அழுது கொண்டு வந்தால் ஆனால் கத்தரை நோக்கி அழுது கொண்டு வந்தால் ஆனால் அவள் வாழ்க்கை அப்படியே இல்லை கடினமான பாதை தான் அந்த மரணம் தாங்க முடியாத ஒரு காரியம்தான் அந்த நடந்த இழப்பு தாங்க முடியாத ஒரு விஷயம்தான் ஆனால் கத்தர் அதிலிருந்து வெளியே வெற்றிகரமாய் வர உதவி செய்தார் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கி ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறோம் நான் கூட யோசித்து கொண்டு இருந்தேன் ஆண்டவரே இந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆனால் என்ன ஆகும் இந்த லாக்டவுன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனால் பெரிய ஒரு ரெசஷன் வரும் எக்கனாமியில் பெரிய ஒரு ரொம்ப மோசமான காரியங்கள் நடைபெறும் எப்படி ஜனங்கள்லாம் மீண்டு வருவாங்க திருப்பி எல்லாம் எக்கனாமிக்கல் எப்படி எக்கனாமி எப்படி ஸ்டேபிள் ஆகும் ஏன்னா எல்லாமே பேங்க்ரப்டாக இருக்குது ஜனங்கள்லாம் இப்போ என்ன பண்ணும் தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க எப்படி இது திரும்பி எப்படி கட்டி வரும் எப்படி எழுப்புவோம் கொஞ்சத்தை வச்சு எப்படி நடைபெறும் நான் சொல்லுகிறேன் உலகத்தார் அப்படி யோசிக்கலாம் ஆனால் நமக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இருக்கிறா இதுவரை நடத்தின எபினேசர் இருக்கிறா இனிமேலும் நடத்தக்கூடிய எபினேசர் இருக்கிறா அவர் அற்புதமாய் நடத்துவார் எப்படி இந்த ஸ்திரியை கடனிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல் கர்த்தர் உங்களுடைய கடனிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் எதிர்காலத்தை இழந்துட்டேன்னு நினைச்சா அதனுடைய பிள்ளைகளை ஆனால் அந்த எதிர்காலத்தை கர்த்தர் திரும்ப மீட்டு கொடுத்தா கர்த்தர் செய்வார் உங்களுக்கு செய்வார் நீங்கள் பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க கொஞ்சமாக அசையாதீங்க உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கட்டும் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைங்க கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற ஜனம் அது பாக்கியமுள்ள ஜனம் ஏன்னா கர்த்தரை அதை நடத்துவார் அதனால தான் தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறா எனக்கு தாழ்ச்சியே கிடையாது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கியே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்று சொன்னால் தேவரீர் என் மீட்பர் என்னுடைய மெய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய கோல் அவருடைய தடி என்னை தேற்றும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் என்னை பின் தொடரும் நான் சொல்லுகிறேன் உங்களை நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் பின்தொடரும் எப்போன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மெய்ப்பனாக இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் இறங்கிடுங்க நீங்கள் கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்பா தாவீதை போல சொல்லுங்கள் நீங்கள் என்னுடைய ஷெப்பர்டாக இருங்க நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு ஹெட்டாக இருங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு லீடராக இருங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு இனி தலைவராக இருந்து நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லும்பொழுது அவர் அருமையாக நடத்துவார் அந்த ஆட்டுக்கு தெரியுமா எங்கே உணவு இருக்குன்னு தெரியாது ஆனால் மெய்ப்பன் போய் முன்னாடியே போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துவார் இங்கெல்லாம் உணவு இருக்குது இந்த புல்லை சாப்பிட்டா ஆட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக மெய்ப்பன் நடத்துகிறோம் அதனால தான் தாவீது சொல்லுகிறார் ராஜா தான் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறா எனக்கு தாழ்ச்சி இல்லை ராஜா தான் ஆனால் அவருடைய ஆஸ்தியிலையும் அந்தஸ்திலையும் அவருடைய படிப்புலையும் அவருடைய பொருளாதாரத்திலையும் அவருக்கு உண்டான பலத்திலையும் அதை நம்பலை தாவீது எதை நம்பினார் கர்த்தர் என் மெய்ப்பர் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறா எனக்கு குறைவில்லை தாழ்ச்சி இல்லை ஏன்னா கர்த்தர் நடத்துவார் புல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எனக்கு உணவு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது எங்கேருந்து வரோன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எங்கள் அப்பா என்னை அருமையாய் நடத்துவார் அதான் வேதம் சொல்லுகிறது வானத்தில் இருக்கிற பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை அவைகளையே போஷிக்கிற பரமப்பிதா உங்களையும் என்னையும் போஷிக்க அவர் எவ்வளவு வல்லவராக இருக்கிறா ஏன் பயந்து போயிருக்கிறீங்க கர்த்தர் நடத்துவா தாவீதை போல சொல்லுங்க கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறா எனக்கு குறைவில்லை நான் என் வேலையை நம்பி இல்லை வேலை போனாலும் எனக்கு பயம் இல்லை ஏன்னா கர்த்தர் என் மெய்ப்பர் கர்த்தர் என் நடத்துவா சிலர் நினைச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு வேலை போய்டும் நினைக்கிறீங்க வேலை இல்லாத போதே கர்த்தர் உங்களை நடத்தினார் இன்னைக்கு ஏன் அதை மறந்துட்டீங்க ஒன்றும் இல்லாத இந்த சென்னைக்கு வந்தீங்களே கையில் ஒன்றும் இல்லாமல் யார் உதவி செய்வான்னு அந்த நேரத்தில் உதவி செய்து உங்களை இம்மட்டும் நடத்தி அருமையாக உங்களை எவ்வளோ அலங்கரித்து உயர்த்தி வைத்திருக்கிறா இப்போ கொஞ்சம் நல்லா வந்த பிறகு நான் இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அதை வைத்து பிழைத்து கொள்ளலான்னு பார்க்குறீங்களா எப்போ ஒன்றும் இல்லாமல் வரும்பொழுது அந்த கர்த்தர் நடத்தினாரோ அதே கர்த்தர் இன்னும் நடத்துவா எப்படி நம்ம படிக்கவே இல்லை ஆனால் நமக்கு நல்ல ஒரு ஜாபை கொடுத்தார் யார் கர்த்தர்
கர்த்தர் கொடுத்தார் ஜாப் மட்டும் இல்லை அதில் வந்து ஹைக்கையும் கொடுத்து ப்ரமோஷனும் கொடுத்தார் நமக்கு அப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷனே இல்லை அப்படி பெரிய ஒரு ஐக்கியம் நமக்கு கிடையாது சிலருக்கெல்லாம் யோசித்து பாருங்கள் என்ன என்ன பெரிய தகுதி நமக்கு இருக்குது ஒன்றும் இல்லை ஆனாலும் இதுவரை கர்த்தர் தான் நடத்தினார் கர்த்தர் தானே வேலையை கொடுத்தார் ஏன் இனி கர்த்தர் செய்ய மாட்டாரா இனி கர்த்தர் நடத்த மாட்டாரா இது மட்டும் உதவி செய்த எபினேசர் இனி உதவி செய்ய மாட்டாரா உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்த எபினேசர் இப்போ கை விட்டுட்டு ஓடிட்டார் நினைக்கிறீங்களா இனியும் நடத்துவார் உங்கள் விசுவாசத்தை ஏன் உங்கள் மேலே வைக்கிறீங்க ஆரம்பத்தில் எப்படி கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைத்தீங்க அதே போல் கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைங்க கர்த்தரை நம்புங்க ஏன் மனுஷனை நம்புறீங்க ஏன் மற்ற காரியத்தை நம்புறீங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்போகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா நான் சொல்கிறேன் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார் பயப்படவே பயப்படாதீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படவே பயப்படாதீங்க இம்மட்டும் நடத்தினார் அல்லவா இம்மட்டும் உயர்த்தி வைத்தார் அல்லவா இம்மட்டும் ஒரு குறைவும் இல்லாமல் நம்ம எவ்வளவு அருமையாய் பாதுகாத்தார் நம்முடைய அப்பா அவர் கை விட்டுருவாரா விடமாட்டா நம்ம கரத்தை பிடித்த அவர் கடைசி வரை நம்ம கரத்தை பிடித்து அவர் நடத்துவா பயப்படாதீங்க ஒன்றும் இல்லாத பொழுது நடத்தின அதே கர்த்தர் இன்றைக்கும் நடத்துவா இனிமேலும் நடத்துவா என்றென்றைக்கும் நடத்துவார் அவரை நம்பி சார்ந்திருங்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா நம்பிக்கை வந்திருக்கா கர்த்தர் மேல் உங்களுடைய விசுவாசம் இருக்கா கர்த்தரை நம்புங்க இதை சில ஊழியர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களால் லைவ் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஐயோ என் சபையில் என்னால் லைவ் பண்ண முடியலையே என்னுடைய ஆத்துமாக்கள்லாம் சிதறிடுவாங்களா என் ஆத்துமாக்கள்லாம் சபையை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பயப்படாதீங்க ஒன்றும் இல்லாமல் நீங்கள் சபையை ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட யார் இருந்தா கர்த்தர் இருந்தார் அந்த கர்த்தர் தான் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார் அதே கர்த்தர் உங்களை கைவிட்டு போயிட்டாரா ஒரு ஆத்துமாக்கள் கூட உங்கள் சபை விட்டு போக மாட்டாங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்த ஆத்துமாக்கள் உங்களை தேடி வருவாங்க லைவ் பண்ண முடியலையே சபை நடத்த முடியலையே எங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் உதவி இல்லையே இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலேன்னு பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் இம்மட்டும் நடத்தின எபினேசர் உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஏன் உங்கள் கண்ணை வேறு எதுலேயே வச்சுட்டீங்க கண்ணை திருப்புங்க கர்த்தர் மேலே திருப்புங்க உதவி வரும் ஒத்தாசை அனுப்புகிற அந்த பர்வதத்திற்கு நேராக உங்களுடைய கண்ணை திருப்புங்க உதவி வரும் உதவி வரும் கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவா கர்த்தர் விசுவாசிங்க விசுவாச மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவா கர்த்தரே பார்த்து கொள்வா ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஹல்லேலூயா 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 கர்த்தர் விசுவாசிங்க ஆமே இப்படி நம்முடைய செய்தியுடைய இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கர்த்தர் நம்மை நடத்துவார் நம்முடைய எதிர்காலங்களை பார்த்து கொள்வார் எல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ உலகம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது நாம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்த்து சொல்கிறாங்க கடவுளே வேண்டாம் விட்டுறேன் கடவுள் இருந்து ஏன் இப்படி நடக்கணும் கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை விட்டே போயிடுறேன் ஆண்டவரே வேணாம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க நல்லா கவனிக்கணும் தானியல் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தானியல் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார் அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய சிலையை பார்க்கிறார் அந்த சிலை தலை அதாவது கோல்டில் இருக்குது அடுத்தது அடுத்த பகுதி உடம்பு பகுதி சில்வர் அடுத்த பகுதி தை பகுதியை பார்க்கும்பொழுது பிரான்ஸ் அடுத்ததுடைய காலுடைய பகுதியை பார்க்கும்பொழுது இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த விரல் பகுதியெல்லாம் பார்க்கும்பொழுது இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது இது எதை குறிக்கிறது இது ஒவ்வொரு அரசாட்சியை குறிக்கிறது அப்போ கடைசியில் இந்த சொப்பனத்தை சொல்கிறாரு வானத்திலிருந்து ஒரு சிறிய கல் என்ன பண்ணுதான் வந்து அந்த சிலையை தாக்குகிறது தாக்கும் பொழுது என்ன ஆகுது அந்த சிலை ஒன்றுமில்லாமல் உடைந்து போய் அந்த வானத்திலிருந்து பெயர்க்கப்படாமல் வந்த அந்த சிறிய கல் வளர்ந்து 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 பெரிய இந்த உலகத்தையே மூடுகிற அளவுக்கு இருக்கிறதாம் இது எதை காண்பிக்கிறது இது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது இந்த வானத்திலிருந்து பெயர்க்கப்படாமல் வருகிற கல் இயேசுவுக்கு ஒப்பாக இருக்கிறது இயேசு எந்த காலத்தில் வந்தார் இரும்பும் களிமண்ணுமான காலம் அது என்ன காலம் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது அந்த காலத்தை தான் வருகிறார் அப்போது இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டாயிடுச்சு
இப்போ வெறும் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டா மட்டும் போகாது, இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். அது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, த கிங்டம் ஆஃப் காட் ஹாஸ் பீன் இனாகரேட்டட். அப்போ இனாகரேஷன் மட்டும் போதாது, இனாகரேஷன்னா ஆரம்பித்து விடுறது, அது மட்டும் போதாது, இட் ஹேஸ் டு பி கான்சுமேட்டட். அப்படின்னா இது முழுமை அடையணும். இப்போ நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவ ராஜ்யம் முழுமை அடைய வேண்டும், அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ முழுமை அடையணும்னா உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெறணும்? இப்போ வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தெலாம் நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். வேதம் தெளிவாய் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை குறித்து பேசுகிறது. அந்த ஸ்திரீக்கு என்ன நாமம்? அவள் வேசி, பாபிலோனுடைய பாவத்திற்கு தாய் என்கின்ற முத்திரை அவருடைய தலையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஸ்திரீ எதன் மேல் இருக்கிறாள் என்று பார்த்தால், ஒரு கொடிய ஒரு மிருகத்தின் மேல் இருக்கிறாள். அந்த மிருகத்திற்கு 10 தலை. 10 தலை எதை காண்பிக்கிறது? 10 ராஜாக்களை காண்பிக்கிறது. இப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள்? இந்த உலகத்தை பாவத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிறாள், பொல்லாத காரியத்துக்குள் நடத்தி கொண்டு இருக்கிறாள். இப்படி மோசமான காரியத்தில் உலகத்தை நடத்தி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கும் உபத்திரவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் இந்த ஸ்திரீயோடைய முடிவு என்னவா இருக்குமா? இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த ராஜாக்களே இந்த ஸ்திரீயை என்ன பண்ணுவாங்களாம், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார்கள், இவள் அழிந்து போவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவள் அழிந்து போனால் ரெண்டாவது என்ன இருக்குது அங்கன்னு பார்க்கும்பொழுது, ஒரு மிருகம். அந்த ஸ்திரீ எதன் மேல் இருக்கிறா? ஒரு மிருகத்தின் மேல் இருக்கிறாள். அப்போ பாருங்கள், நல்லா கவனிக்க, நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 17:3 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 13 வெளிப்படுத்தல் 17:13, இவர்கள் யார்? இவர்கள் அந்த ராஜாக்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். நல்லா வார்த்தையை கவனிங்க, இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்களாம். இந்த ராஜாக்கள் என்ன பண்ண போகிறாங்களாம், ஒரே யோசனை உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம், உலகத்தில் எல்லாரும் எதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம், உலகம் எல்லாம் ராஜாக்கள் ராஜ்யங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா, ஒன் வேர்ல்டு ஆர்டர், ஒரே சட்டம், உலகத்திற்கு ஒரே சட்டம், உலகத்திற்கு ஒரே விதமான ரூல்ஸ், உலகத்திற்கு ஒரே விதமான சில நார்ம்ஸ், இதெல்லாம் உலகத்திற்கு எல்லாவற்றையும் ஒரே காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லிட்டு அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ இங்கே சொல்கிறாங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, இந்த ராஜாக்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இது ஒன்றும் இன்றைக்கி நடக்கிற இந்த ஒன் வேர்ல்டு ஆர்டர், இப்போ ஒன் வேர்ல்டு ஆர்டரை நோக்கி போயிட்டுருக்கோம், இதெல்லாம் புதுசு இல்லை, வேதாகமத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே யோசனை உள்ளவர்களாக இருப்பாங்களாம். இருக்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன ஆக போதான், இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அவர்களுடைய வல்லமையையும் அவருடைய ராஜ்யத்தையும் அந்த மிருகத்துக்கிட்ட கொடுக்க போகிறாங்களாம். அப்போ இந்த மிருகத்துக்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? இந்த ஸ்திரீ இருக்கும் பொழுதே கிறிஸ்தவர்களுக்கும் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கும் பொல்லாத வேதனையை கொடுக்கிறாள். இப்போ இந்த மிருகம் வந்து விட்டால், மிருகம்னா ஏதோ ஒரு மிருகத்தை லிட்டரலாக சொல்லலை, இது ஒரு குறிப்பிட்ட நபரையோ குறிப்பிட்ட ஒரு ஆட்சியையோ இது குறிக்கிறது. ஒன் மேன் ரூலிங் ஓவர் த வேர்ல்டு, ஒரே ஒரு நபர் இந்த ஒரு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, அதுதான் ஆன்டி கிரைஸ்டுடைய ரூல். அதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறது, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியை குறித்து பேசி கொண்டு இருக்கிறது. அப்போ அவன் அந்த மிருகம் வந்துடுச்சுன்னா சூழ்நிலையை தலைக்கீழாக இருக்கும். இன்றைக்கி அநேகர் இது மாறணும் அது மாறணும் அப்படின்லாம் நீங்கள் இன்றைக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், வெளிப்படுத்தல் 17:17 பாருங்கள், வெளிப்படுத்தல் 17:17 என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் தேவனுடைய சித்தம் சொல்லுது. பாருங்கள், தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனைகள் நிறைவேறுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். இது யாருடைய செயல்? இதெல்லாம் ஆல்ரெடி கத்தர் எழுதி வச்சிட்டாரு, இது ஏதோ தற்செயலாக நடக்கிற ஒரு காரியம் இல்லை. தேவனே இதற்கு என்ன பண்ணுறாராம், அனுமதி கொடுக்குறாராம், அவருடைய ஒரே சிந்தை உலகத்தில் வருவதற்கும்
அவர்கள் இந்த பூமியை அந்த மிருகத்திற்கு அதாவது அந்தி கிறிஸ்துவுடைய கையில் கொடுப்பதற்கும் தேவனே என்ன பண்ணுகிறாரா அனுமதி கொடுத்து தேவனே அந்த ராஜாக்குடைய இதயத்தை இதய இருதயங்களை ஏவினார். இன்றைக்கி நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரத்தில் வரப்போகுது, சீக்கிரம் இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதற்கு முன்பதாக என்ன நடக்க போகுதுன்னா பயங்கரமான ஒரு கொடிய காரியம் என்ன, இந்த மிருகம் அதாவது இந்த அந்தி கிறிஸ்துடைய கையில் ஆட்சி உலகம் முழுவதும் கொடுக்கப்படும். மேலேருந்து அவன் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுவான். இன்றைக்கே பார்க்குறோம் நம்மளை எங்கேருந்து வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம எங்கே போகிறோம் வரோம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது போல் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிருகத்துடைய கையில் ராஜாக்கள் ஆட்சியை கொடுப்பாங்க, நாளைக்கு அவன் அங்கேருந்து ஆட்சி செய்வான். இன்றைக்கி சபை இல்லாத ஒரு காலம் வந்துருச்சு, நாளைக்கு வேதம் கிடைக்காத ஒரு காலமும் வரும், பொல்லாத கொடிய காலங்களும் வரும், கத்தருடைய ஜனங்கள் துன்பப்படக்கூடிய காலங்கள்லாம் வரப்போகிறது. இதெல்லாம் நடக்க போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நம்ம என்ன செய்யணும், கத்தருக்கு நாமே நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே ஏன் இது வந்துச்சு, கத்தர் இருந்தால் நடக்குமா, நான் கத்தரை விட்டு போய்ட்றேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க. கத்தர் இப்படிப்பட்ட காரியத்திற்கு கத்தரே அந்த ராஜாக்களுடைய இருதயங்களை ஏவினா. இதெல்லாம் கத்தருடைய அனுமதியோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் கடைசி ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் பொருட்டு. இப்போ இந்த மிருகம் வந்துவிட்டால் நம்முடைய சூழ்நிலை என்ன ஆகும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி ஆரம்பித்து விட்டால் என்ன நடைபெறும், நம்முடைய நிலைமை என்ன? அப்போ அந்தி கிறிஸ்துவ ஆட்சி வருவதற்கு முன்பதாக தேவனுடைய இரகசிய வருகை இருக்கும் என்று அநேகர் சொல்கிறாங்க. அப்போ அந்த தேவனுடைய இரகசிய வருகையில் நாம் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம், 18:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ பாவத்திற்கு விலகி இரு, அந்த ஸ்திரீயினுடைய வேசிக்கு விலகி இரு, அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்படின்னா என்ன, பாவத்தை விட்டு வெளியே வாங்க, பாவத்துடைய சிந்தையை விட்டு வெளியே வாங்க, பாவத்தின் காரியத்தை விட்டு வெளியே வாங்க. அப்படி வெளியே வராமல் இன்னும் நாம் பாவ செயலில் இருந்தோம் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி அடுத்தது அந்த தான், அது வருவதற்கு முன்னாடி தேவனுடைய வருகை இருக்கும், ரகசிய வருகை. நீங்களும் நானும் அதில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு என்ன தேவை, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன், லௌகீகக்காரன், குடிக்கிறவன், வெறிக்கிறவன், கலகம் பண்ணுகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், வீண் பழி சொல்லுகிறவர்கள், கோபம் கொள்ளுகிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள், களியாட்டம் பண்ணுகிறவர்கள், சூன்யம் பண்ணுகிறவர்கள், விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறவர்கள், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது. இன்றைக்கி அந்த வருகையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சியை நோக்கி தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சபையை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் உலகத்தாரம் போல் இதுக்கு அழுதுகிட்டு இருக்காதீங்க, இது கத்தரே அனுமதி கொடுக்குறார். 17 தெளிவாக சொல்கிறது, கத்தரே அந்த ராஜாக்களுடைய இருதயங்களை ஏவினார். அப்போ இதெல்லாம் நடக்கும், இனி அடுத்த ஸ்டெப்பு 1 by 1 நடக்கும். இன்னும் எத்தனை நாளில் நடக்கும்னு தெரியாது, எத்தனை வருஷத்தில் நடக்கும்னு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், அது நடக்கும். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்பதாக ரகசிய வருகை இருக்கும், ராப்சர் இருக்கும், நாம் எல்லாரும் அதில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா இன்றைக்கி கத்தரை தேடுங்க, பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்க, வேதம் கிடைக்கக்கூடாத காலம் வருகிறது, இந்த வேதத்தை எடுத்து படிங்க, கத்தரை தேடக்கூடாத காலங்கள் வருகிறது. அன்னைக்கு கத்தரை தேடி இரத்த சாட்சியாக மறிக்கிறதுலாம் லேசான காரியம் அல்ல, இப்பொழுதே ரட்சணை நாள், இதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். கத்தர்கிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், கத்தர் சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில் கூட எல்லாம் நிறைவேறிட்டு வந்து கொண்டு இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, இன்னும் பாவத்தில் இருந்தால் கத்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, அப்போ என்ன மன்னிங்க. இன்னும் வேதாகமத்தை வாசிக்காமல் இருந்தால் இந்த ஃப்ரீ டைமில், இந்த குவாரண்டைன் டைமில் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிங்க. இன்னும் ஜெபிக்காதவர்களாக இருந்தால், இன்னும் அசட்டை பண்ணிக்கொண்டு கேலி கிண்டல் பண்ணிக்கொண்டு இன்னும் திருந்தாமல் இருந்தால் நிச்சயம் திருந்துங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப் அதுதான், ரகசிய வருகை. அதுக்கு அடுத்தது மிருகத்தின் ஆட்சி வரும், அதில் அகப்பட்டு கொண்டால் ரொம்ப மோசமாக இருக்கும் நிலைமை, இரத்த சாட்சியாக மறிச்சிடுவேன். அந்த அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சாதாரண விஷயம் அல்ல இது. ரட்சணை நாள், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
ரகசிய வருகைக்கு உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக உங்களுடைய மனதை திருப்புங்கள். இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன் உமக்கு முன்பதாக, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் பாவத்தை பாருங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, எனக்கு மற்றவங்க கதை தேவையில்லை. ஆண்டவர் உங்களுடைய வருகையில் நான் போகணும், என் குடும்பம் போகணும், என் சபை போகணும், என்னுடைய மக்கள் போகணும். ஆண்டவரே என்னையே ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்த படுத்துங்க, பாவ வழிகளை விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்கன்னு கதறி கத்திரிடத்தில் மன்றாடுங்கள். அப்பொழுது நாம் எடுத்து கொள்ளப்படுவோம். இனி காலம் செல்லாது, மாறனாதா கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தையில் ஒன்றாகிலும் அதில் உள்ள உறுப்புகள் ஒன்றாகிலும் ஒழிந்து போவதில்லை என்பது உண்மை. நீர் எங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் வரப்போகுது, இதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவரே மற்றவர்களை ஆண்டவரே குறை சாற்றி கொண்டு இல்லாமல் எங்களை நாங்கள் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து எங்களை சோதித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஆயத்தப்பட, எங்கள் சபையை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. வருகை நாங்கள் விட்டு விடாதபடி நீர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆயத்தம் பண்ண நீர் உதவி செய்யுங்க. மீதியான நேரத்தை ஆசீர்வதி ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்யுன்ய ஐக்கியமும் உன் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தரை இயேசுவர் மட்டும் இருப்பதாக. ஆமே ஆமே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.